சூர்யா வெற்றி கொண்டார் இப்போது அவர் வந்து அதிமுகவை அழிக்கிற வேலையில் தான் திமுக இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை விற்கிறார் இதை வந்து அறிக்கையாக கூட எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தார் ரொம்ப அச்சுறுத்துகிறார்கள் எங்களை மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுடைய பதில் அந்த வேலை எங்கள் வேலை இல்லைங்க எங்களுக்கு வந்து மக்கள் வந்து முதலமைச்சர்ன்ற ஒரு அருமையான நாற்காலியை கையில் கொடுத்து அதுக்கு உண்டான பணிக்கு தகுதியான ஒரு நபரை ஆள வேண்டிய தலைவனை அடையாளம் காட்டி நாடு முழுக்க அளவுக்கு அவர் வேகத்தோட ஓடிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் திமுக வந்து பழி வாங்குற நடவடிக்கை பழி வாங்குற நடவடிக்கைன்னா இப்போ எங்களுக்கு என்ன வேலையே இல்லையா இல்ல அதுதான் போயிருச்சு நிறைய வேலைகள் இருக்கு ஏன் தொடர்ந்து வந்து அந்த வேலையை மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமா அதாவது வேகம் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு வேணால் கேளுங்க நியாயமான ஒரு கொஸ்டினு சீனிவாசன் சார் கூட பேசும்போது சொன்னார் அழிக்கிறதே வேலை அழிக்கிறதே வேலை ஏன்னா அழிக்கிறது எங்கே வேலை இல்லைங்க அதிமுக அழிக்கிறதுக்கு பிஜேபி இருக்குது அது அவங்க பார்த்துக்கிட்டோம் அதுக்குள்ள நான் போக மாட்டேன் பட் அவருக்கு திரும்பி பேசுகிறாரு கூட்டுறவுத்துறையில் நடந்த ஊழலை பற்றி இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பை கையில் கொடுத்து இலங்கை ஒன்று எப்படிங்க ஏன் ஓபிஎஸ் அறிக்கை கொடுக்கல ஏங்க இபிஎஸ் அறிக்கை கொடுக்குறாரு இதில் நேற்று எங்கே போனார் இன்றைக்கி எங்கே வந்தார்னு நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க அதெல்லாம் அவர் அதை விட்டுட்டார் இப்போ விட்டுட்டு அதில் காமனாகவே இன்றைக்கி அறிக்கையை பாருங்கள் நேற்றைய விட்டுருங்கன்னாரு நான் வேணால் அவருக்கு சொல்ல தெரியாது நான் வேணால் சொல்கிறேன் அப்போ வந்து இளங்கோவன் வந்து எடப்பாடியோட ஏஜென்ட்டு தெளிவாக பேசுவாங்க இளங்கோவன் எடப்பாடியோட ஏஜென்ட்டு நான் அதனால் அது இல்லாமல் எடப்பாடி முதலமைச்சர் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க கமிஷன் க கமிஷன் வாங்கி கொடுக்குற ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் அவர் நீங்கள் யாரை வேணாலும் டீப்பாக போய் என்னை விட பத்திரிகை ஊடகங்கள் உண்டு ஊசி நுழைய முடியாத இடத்துல கூட ஊடகம் நுழைஞ்சிரும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு அந்த ஆதாரங்கள் இருக்கணும் இல்லையா ஏமா ஆதாரத்தில் நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன் இளங்கவனோட வரலாறு பூவில் என்னான்னு இப்போ என் முன்னால் ஷியாம் பேசும்போது சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா நான் திரும்பி நானே சொல்கிறேன் நூறு மடங்கு இருந்த இடத்த விட்டு நூறு மடங்கு உச்சத்தில் ஜம்ப் ஆகுது நாலு வருஷத்துலங்கிற மாதிரி சொன்னீங்க பல தொழில்களுக்கு அதிபர் அவர் கல்வி தாளர் அவர் எல்லா தொழிலும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அதுக்கு முன்னால் என்ன ஊரில் இருந்தார் ஒன்று அதை நீங்கள் நல்லா உள்ளே போனீங்கன்னா தெரியும் கூட்டுறவுத்துறையில் இப்போ டிவிஎஸ்சி எப்படியெல்லாம் ரைடு போகுன்னு அவர் சாம் சார் சொன்னார் ரைட்டு அவர் ஒரு பொது ஊழியர் தான் இன்றைக்கி பதவியில் இருக்கக்கூடிய பொது ஊழியர் கூட்டுறவுத்துறையில் எத்தனை எவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்குங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியும் கவரிங்கி நகையில் வச்சுட்டு ம தங்க நகைன்னு வைக்க வேண்டிய இடத்துல கவரிங்கி நகையை கொண்டு வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போனதெல்லாம் எங்கள் ஆட்சி வந்தோனோ அப்படியே பட்டியல் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கூட்டுறவுத்துறையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழலுக்கும் தலைவர் யார் அப்போ நாங்கள் பின்னோக்கி போக மாட்டோமா தலைவர் இளங்கோவன் ஆனால் இதுக்கு முன்னால் யார் தலைமையில் இவருக்கு தலைவராக இருந்து கூட்டுறவுத்துறையில் நீங்கள் கடன் கொடுத்தீங்க அதை நான் சுக்காக சொன்னார் பண மதிப்பிழப்பு போது அந்த பணம் மதிப்பிழப்பின் போது அறநூறு கோடி கிட்டத்தட்ட அவர் மூலயமா தான் டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு அவர் சொன்னார் இதெல்லாம் நிறைய வருணை அவர் எதிர்பார்க்கல அதெல்லாம் குற்றம் இருக்கு பாருங்கள் அவர் வருணை எதிர்பார்த்ததுனால நான் அது கொடுற போல அதெல்லாம் அந்த டிவிஎஸ்சி அது வேலையை பார்த்துக்கிட்டோம் ரொம்ப கண்ணியமாக ரொம்ப கடமை உணர்வு தவறாத இளங்கோவனை இப்போ நாங்கள் கூப்பிட்டு சிறந்த கல்வியாளர்னு விருதாக கொடுக்குறோம் ஏன் மேடம் எங்களுக்கு இது வேலையாது திமுகவுக்கு எல்லாம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஊழலில் மாட்டி ஃப்ராடு பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி டிவிஎசி உங்கள் வீட்டில் ரைடு விட்டு அள்ளும்போது கூட அதில் கோடி கணக்கில் அள்ளிகிட்டு போகுது நகையும் பணமும் மொத்தமாக நீங்கள் அந்த ஆட்சியில் இருக்கும்போதே ஒரு பட்டியல் போட்டு இப்போ அமைச்சர் துறை ரீதியாக வெளியிட்டோம் ந அதை ம இருபது தான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கலாம் நகை கடன் ஒரே ஊரில் ஒரு ஆளுக்கு ஒரு கோடி வரைக்கும் கடன் கொடுத்த லட்சம் உங்கள் துறை அது அதுக்குண்டான தலைவர் இந்த இளங்கோவன் இளங்கோவனை பற்றி என்ன சாதாரணமாக அப்படியே வெளியூடு தெரியாதா பூசணிக்காயை ஒரு பானை சோற்றில் மறைக்கிற மாதிரி சீனிவாசன் அழகாக பூசி முழுவிட்டு கடைசியாக வந்து திமுக வந்து என்ன நினைக்கிறது திமுக வந்து அழிக்க நினைக்கிறதா கூட்டுறவுத்துறையில் பற்றி பேசுங்கன்னா உள்ளாட்சித்துறையில் நான் உதாரணம் காட்டுகிறேன் உடனடியாக வேட்பாளர்களை தூக்கி கொண்டு போய் அமைக்கி விட்டார்கள் விலை கொடுத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்களா சீனிவாசன் சார் நான் இப்போ நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ரெடி எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு என்ன ரேட்டு பேசுவோம் நீங்கள் விலை போகிற மாதிரி ஒரு கட்சி தொண்டனை வளர்த்துருக்கீங்க கட்சி நிர்வாகியை தேர்தல் நிறுத்துறீங்க கட்சி தலைவர்களை வச்சிருக்கீங்கன்னா எடப்பாடியே விலை விலை கொடுத்து தான் இந்த பதவியை வேண்டிட்டு வந்தார நான் சொல்லுவேன் அவருக்கு தெரியும் ஏன்னா அது எல்லாமே கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் அந்த ஏஜெண்ட்டுங்க இந்த இலங்கை ஒன்று ஒரு ஏஜென்ட்டு ஏஜெண்ட்டு தான் இப்போ இன்றைக்கி பவர் ஏஜெண்டாக மாறினார் அதனால் இந்த வரலாறுலாம் நீங்கள் பின்னோக்கி பார்த்தா தெரியும் இப்ப நான் திரும்பியும் சொல்றேன் திமுக பர்ச்சேஸ் பண்ணுச்சுன்னு நீங்க குற்றச்சாட்டு வைத்தால் வைத்தால் நான் பர்ச்சேஸ் பண்ணா நாங்க ரெடி எடப்பாடி ரெடியா விலைக்கு வர்றதுக்கு சரி இதுக்கு முன்னாடி ரெடியா சீனிவாசனோட ரேட் என்ன இல்ல எடப்பாடியோட ரேட் என்ன ஓ செல்வத்தோட ரேட் என்ன அவர் பிள்ளையோட ரேட் என்ன இப்படி வரிசையா போடுங்க தலைவர அப்படியே நீங்க ரேட்டை போட்டு லிஸ்ட கொடுங்க நான் எங்க கட்சியில டீலாவது பேசிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கமிஷன் கமிஷனாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் என்ன சார் இது ஒரு நாட்டில் ஒரு கொள்ளடிக்கிற கும்பலை பிடிச்சிட்டு வந்து ஒரு டிவி அடையாளம் காட்டினா உள்ளாட்சி பிரதிநிதிகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அண்ணா நாங்கள் எடப்பாடி மாதிரி ஏஜென்ட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் பேங்கில் அக்கௌண்ட்டும் இல்லை நாங்கள் ரெரா புறா கேஸ்லாம் எங்கள் பேரில் இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லாம் உங்கள் கம்பெனின பார்த்து மனசாட்சியோடு பேசுவோம் நீங்கள் நிறைய டீப்பாக இளங்கோனை பற்றி கேளுங்கள் வரிசையாக டிவிஎஸ்சி எடுத்து வைக்கோம் நாங்களே எதிர்பார்க்குறோம் நாங்கள் யார் விட்டி தேடி போல வந்த புகார் டிவிஎஸ்சி போகுது அது அது வேலையை செய்யுது நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம் எங்கள் முதல்வர் நடந்து வரும்போது பஸ்ஸில் ஏறுறாரு ஓடும்போது போலீஸ் ஸ்டேஷனில் ஏறுறாரு அதனால் எங்களுக்கு ஆட்சி கட்டில வேலை இருக்குது இந்த மாதிரி வேலையெல்லாம் அது துறை ரீதியாக பார்த்துக்கிட்டோம் நீங்கள் என்ன தியாகி இப்போ நாங்கள் உங்களை கூப்பிட்டு பென்ஷனை கொடுக்க போகிறோம் ஆனால் பென்ஷன் கொடுக்குற நேரம் வரும் முதல்ல இப்போ பின்ஷன் வாங்குங்க சரி இதில் வந்து முன்னாடி நீங்கள் நிறைய ரெய்டு நடந்திருக்கு இல்லையா அமைச்சர்கள் மேலெல்லாம் அவங்க மேலெல்லாம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்குமா இல்லை ரெய்டோடு அதோட முடிஞ்சுருமா இந்த விஷயங்கள்லாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதாரங்களை திரட்ட வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கு இப்போ இருந்து இப்போ முன்னாள் அமைச்சர்களுடைய ரெய்டு அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டு வந்தீங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு வழக்கு அப்படின்னா ஒரு குற்ற வழக்கு அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அந்த தொண்ணூறு நாட்களுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த கேஸே நிற்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த நீங்கள் எடுத்த இந்த ரெய்டு இந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து கண் துடைப்பா போயிடுமா ஒரு எப்படி வந்து ஆரம்பத்தில் ஒரு வரிசையாக நடந்துக்கிட்டு இருந்தது ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் திமுகவுடைய வெற்றி அதிமுகவுக்கும் பெரும் பின்னடைவு இது மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் வர்றது வெறும் கண் துடைப்பாக மட்டும் போயிருமா இதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறீங்க இனிமே என்ன எடுக்க போகிறீங்க ஒரே வரையில் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா நாங்கள் வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஆட்சிக்கு வந்த பின்னால் தான் இதை ஆரம்பிக்கிறோன்னு நீங்கள் எல்லா தவறாக புரிஞ்சிக்கிறீங்க நீங்கள் முதல்ல அந்த அந்த பாயிண்ட்டுக்கே போகாதீங்க இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும் போதோ அமைச்சர்களாக இருக்கும் போதோ இவங்க நடத்தின அத்தனை டெண்டர் ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் எங்கள் தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து எங்கள் இருக்கிற சட்டத்துறையும் எதிர்கட்சி தலைவரும் ஏறாத படிக்கட்டே கிடையாது நாங்கள் அத்தனையும் நாங்கள் அப்பயே எதிர்கட்சியாக இருக்கும் போதே ஒன்று ஒன்றும் ஆர்டியை போட்டு எல்லா டெண்டரில் நடக்கிற ஊழலெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம் துறை ரீதியாக கொடுத்துருப்போம் பெட்டிஷன் கொடுப்போம் ஏ டிவிஎஸ் நாங்கள் ஏறாத நாலு அவ்வளோ இருந்ததுன்னா நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் அதை சார்ஜ் வச்சுங்க பாருங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் அது இது வந்து பப்ளிக்கில் எல்லாருக்கும் அது தோணுது நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்ல சொல்ல தோணுது அதனால் நான் திரும்பி அதுக்கு பதில் சொல்கிறேன் நாங்கள் அப்போயே போய் டிவிஎஸ்சியில் பெட்டிஷன் கொடுப்போம் நடவடிக்கை இல்லைனா நாங்களே கோர்ட் டைரக்ஷன் போவோம் பல வழக்குகள் நாங்கள் அப்போயே கொடுத்துருக்கோம் ஆனால் கேட்டு பதில் வர்ற அது அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்த பெட்டிஷனுக்கு டிவிஎஸ்சி அது வழக்கு தொடுக்கலாமா வேணாமான்னு டிபார்ட்மெண்ட்டு கேட்கும் அது டிபார்ட்மெண்ட்டு ஒன்றும் இல்லைங்க முடிஞ்சிடும் அது அப்பயே நாங்கள் சும்மா இல்லை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் கவர்னர் வரைக்கும் ஒன்றுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு கவர்னர்கிட்ட போய் கவரை கொடுத்துட்டாவது வருவோம் ஒரு விழிப்புணர்வுக்கு இவ்வளவோ நாங்கள் பண்ண நாங்கள் ஆட்சிக்கு வந்து மக்கள்கிட்ட போய் மைக்க பிடிச்சி எங்கள் தலைவர் முதல்ல இதுக்கு உண்டான அத்தனையும் நாங்கள் செய்வோம் இந்த ஊழல் பெருச்சாளிகளை ஓட ஓட விரட்டி பிடிப்போம்னு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படியெல்லாம் கொடுத்தோம் நாங்கள் எங்கள் தலைவர் சும்மா இருப்பாரா தேர்தல் வாக்குறுதியில் இப்போயே எழுபது சதவீதம் முடிச்சுட்டோம் இன்னும் முப்பது சதவீதம் இருபது சதவீதம் பெண்டிங் வச்சுருக்கோன்னா இப்போ எங்கள் அண்ணன் புகழேந்தி சொன்னார் பாருங்கள் தெளிவாக சொன்னார் கதை ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ அண்ணன் புகழேந்தி பேச்சே எங்கள் தலைவர் ஐயம் ஏ டு சட்டர் வா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார் அதே மாதிரி இப்போ அவர் இந்த முன்மொழிந்த அத்தனை கருத்துக்களையும்

மாற்றுக்கிறதே கிடையாது நான் நான் அமைச்சர்களே வரேன் மேடம் நாங்கள் இல்லை நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி பட்டு பட்டுப்பட்டு எஃப்ஐஆர் போடணும் அறுபது நாளில் தொண்ணூறு நாளுக்குன்ற சார்ஜ் ஷீட் போடணும் இதெல்லாம் துறை ரீதியான வேலை இப்போ பேசும்போது கூட சொல்லுவார் போலீஸ் வந்து இப்போ எங்கே போலீஸு அண்ணா திமுக அவங்க போலீஸ்ன்னு இப்படியெல்லாம் நம்ம பேச வேண்டாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டுகிட்டு போகிறோம் யார் ஓப்பனில் பேசிட்டு வந்த ஒரு தலைவன் இப்போ முதல்வர் அதனால் எல்லா துறை ரீதியாக கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் முதல்ல அங்கே வாங்க இப்போ நான் சொன்னோன்னே சீனிவாசன் சாருக்கு ஒரு கோவம் வந்தது என்ன கோவம் அவர் பாருங்கள் அவர் பெரிய மனுஷன் பேசும்போது உண்மையாக ஒத்துக்கிட்டார் பாருங்கள் நான் அவ்வளோ சொல்லியும் கடைசியாக முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் சூரியன்னா நீங்கள் கவலைப்படாமன்னா எந்த அதிமுக தொண்டனும் விலை போக மாட்டான் தொண்டர்கள் விலை போக மாட்டார்னு சொன்னார் தலைவர்கள் தயாராக இருக்காருன்னு இவர் பதிவு பண்ணார் அப்போ இது இதை மாதிரி தான்

உலக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு நடக்கும் இப்போ நாம் உதவி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துகிறோம் வேர்ல்டு வைஸு பணக்காரங்கள் எல்லாம் தொழிலதிபர்கள்லாம் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு கூப்பிட்டோம்ல நெதர்லாந்தில் நடக்குது இங்கே இருக்கிற எடப்பாடி ஓபிஎஸ்லேருந்து அஞ்சு ஏடிஎம்கே மந்திரிகளுக்கு அழைப்பு வந்துருக்கு முதலீடு பண்ணால் வாங்க யான்னு அந்த அளவுக்கு இவங்க பெரிய வேர்ல்டு வைஸ் கொடுத்து போயிருக்காங்க சார் எப்படி நீங்கள் ஒரு வீட்டுக்கு ரைடு விட்டால் நாற்பத்தஞ்சு வீட்டுக்கு போலீஸ் அனுப்ப வேண்டியதாக இருக்குது நாற்பத்தஞ்சி வீட்டுக்கு ரைடு விட வேண்டியதாக இருக்குது இந்த நாற்பத்தஞ்சி வீட்டுக்கும் நாங்கள் ரெடி பண்ணி செட் பண்ணி ஆள் அனுப்பி என்ன சாதாரண ஆளாக எல்லாம் கோல பெருச்சாளிகள் மேடம் நீங்கள் ஒன்று வேணா இப்போ எங்கள் அமைச்சர் ஒன்றே ஒன்று சொன்னார் ரெண்டு கூட்டுறவுத்துறையில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு நகை பொட்டினோம் இருக்குது பாருங்கள் நகை அடவு வைக்கிறோம் பாருங்கள் அடவு வைக்கிற நகை பொட்டினத்தில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு நகை இல்லை வெறும் பொட்டணம் இருக்குது இதை தான் இப்போ வந்து துறை ரீதியாக மாட்டோம் இப்போ மாட்டும் போது இந்த இளங்கோவெல்லாம் துறை ரீதியா உள்ள போனோம்னு வெச்சீங்க இவங்க பினாமிஸ் எல்லாம் மொத்தமா உங்களுடைய நினைவு கர்த்தா நான் எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு விழிப்புணர்வு நாங்க மட்டும் எங்களுக்கு மட்டும் அக்கறை நினைக்காதீங்க பொதுமக்களுக்கு இந்த அக்கறை இருக்கு உங்க வரி பணம் தான் இத்தனை பெரிச்சாலியும் கொள்ளடிச்சது சரி அதுக்காவே சொல்றேன் இவங்களோட பினாமி யார் அறிங்க துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நீங்க சொல்லிருக்கீங்க நான் உங்களுடைய நினைவு கர்த்தா நான் எடுத்துக்கிறேன் கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன்